ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காயிற வெயில நம்ம ஆடிப்பட்டத்துக்கும் தைப்பட்டத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். காய்த்து முடித்த செடிகள் மற்றும் கொடிகளை எடுத்துட்டு அந்த மண்ணை நல்லா வெயில் படுற மாதிரி தரையில் கொட்டி காய வைங்க. அந்த மண்ணில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளத்தை 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை ஒரு 4-5 இடத்துல ஊற்றி இந்த மாதிரி நிழலுக்கு ஒரு பாக்ஸை போட்டு மூடி வச்சுட்டேன். அந்த தொட்டியில் இருக்கிற மண்புழுக்களும் இறந்துடும்ல வெயிலில், அது மாதிரி ஒன்று ஒன்றா அதை பொறுக்கிட்டும் இருக்க முடியாது. ஈரப்பதமாக இருக்கிறதுனால எல்லா மண்புழுக்களும் அங்கே வந்து ஒன்றா சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து வேறு செடி வச்சிருக்கிற தொட்டியில் ஒரு சின்ன பள்ளம் எடுத்து அதில் நம்ம போட்டு மூடிட்டோன்னா அந்த மண்புழுக்களும் பாதுகாப்பாக இருக்கும். இன்றைக்கி நம்ம காய போடுற மண்ணில் அடுத்த நாள் வந்து தான் நம்ம எடுத்து இந்த மாதிரி செடியில் போடணும். இந்த மண், இந்த தொட்டி, அப்புறம் க்ரோ பேகு, ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, அந்த மாதிரி நம்ம செடி வச்சிருக்கிற எல்லாத்தையுமே நம்ம காய வைக்கும்போது வேண்டாத பாக்டீரியாக்கள், கிருமிகள்லாம் அழிக்கப்படுது. அந்த மாதிரி பூச்சிகள் அது எல்லாமே இறந்து போயிடுது. அப்போ வந்து நம்ம மண், இந்த ஜாடியெல்லாம் சுத்தமாயிடுது. இந்த கோடையிலையும் விளைச்சல் தர மாதிரி ஒரு சில செடிகள், அதாவது கொத்தவரங்காய், வெள்ளரி, கிர்ணிப்பழம், கத்திரி, தக்காளி, வெண்டை, இதெல்லாம் வச்சுக்கலாம். சில நிரந்தர செடிகள் இருக்கும் இல்லையா, அதாவது செம்பருத்தி, முருங்கை மரம், எலுமிச்சை, அந்த மாதிரி சில செடிகள் இருக்கும். அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பண்ண தேவையில்லை. அதெல்லாம் மழை நாளில் தான் அதை நம்ம மாற்றி நடணும். அப்போ அந்த மண்ணை காய வச்சுக்கலாம். இந்த கோடையில் நிறைய மரங்கள் தன்னோட இலைகளெல்லாம் உதிர்த்திடும். அதையெல்லாம் இந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அதை வச்சு மூடாக்கு போடலாம். அதுக்கப்புறம் மீதி நிறையா இருந்ததுன்னா அதை வந்து கம்போஸ்ட் தயாரித்தோன்னா நம்ம அடுத்த பட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிழலான இடத்துல நான் காய்ந்த செடிகளை பிடுங்கி போட்டு அதுக்கு மேலே சாண கரைசல்லாம் தெளித்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே அந்த காயை வச்சுருக்கிற மண்ணை போட்டு அந்த வேப்பம் இலைகளை போட்டு அதுக்கு மேலே சாண கரைசலை தெளித்து விட்டு தண்ணி டெய்லியும் தெளிச்சிட்டு வந்தேன்னா எனக்கு கம்போஸ்ட் கிடச்சிரும். இந்த ஆடிப்பட்டத்துக்கோ தைப்பட்டத்துக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதுக்கு மேலே அடுக்கடுக்காக நம்ம மணல், இலை, அப்புறம் சாண கரைசல் அந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும். இந்த கம்போஸ்ட் தயாரிக்கிற வேலையை ஒரு மரத்து நிழலில் பண்ணோன்னா நல்லா வரும். அப்படி இல்லை, மாடியில் தான் இடம் இருக்குது, அங்கே தான் பண்ண முடியும்னா ஒரு ஷீட்டோ இல்லை தார்ப்பாயோ போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பண்ணிக்கலாம். சுற்றிலும் செங்கல் இருந்தால் அடுக்கி வச்சு நடுவில் இதை போட்டு பண்ணலாம். இதெல்லாம் தென்னை மரத்துலேருந்து விழுற மட்டைகள். இதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வெயிலில் காய வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு முழுக்க மண் கலவை கிடைக்கிறது கஷ்டம். அதனால இது நாளில் ஒரு பங்கு இந்த மட்டைகளை நிரப்பி அதுக்கு மேலே மண் நிரப்பிட்டேன்னா மண்ணும் சீக்கிரம் கீழே இறங்காமல் இருக்கும். அதே சமயம் நாள் ஆக ஆக மக்கி இதுவும் செடிக்கு உரமாயிடும். தேங்காய் நாரை வாங்கி உடனே மண் கலவையோடு கலந்து செடி வச்சோன்னா செடி வளர்ச்சி நல்லா இருக்காது. இந்த சம்மர்லேயே அது கூட மண்புழு உரமும் மீன் அமிலம் இல்லை WDC, EM கரைசல் எது கிடைச்சாலும் அதோட சேர்த்து மக்க வைக்கணும். மாடியில் செடிகள் கொஞ்சமாக இருக்கிறதுனால நமக்கு வேலையும் கொஞ்சமாக இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இந்த வாட்டர் கேன்லாம் கிடைக்கும் பாருங்கள், அதெல்லாம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மண் பானைகள், மண் ஜாடிகள், அப்புறம் பெயிண்ட்டு வாளிகள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி அழகழகாக பெயிண்ட் அடித்து வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தை அரேஞ்ச் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நிரந்தரமாக தோட்டத்தில் இருக்கிற ஒரு சில செடிகள் மரங்களுக்கு வந்து இந்த மாதிரி உயிர் மூடாக்கு தன்னாலவே வந்துடும். தரைப்பசலை கீரை வெயில் நாளில் நல்லா அதுவே வளர்ந்துடும். இதுக்கு எந்த மூடாக்கும் தேவையில்லை. இந்த மாதிரி வளராத சில ஜாடிகளுக்கு கண்டிப்பாக நம்ம மூடாக்கு போட்டாகணும். நீங்கள் கலெக்ட் பண்ண அந்த இலைகள் இருக்குல்ல அதை போட்டு மூடாக்கு போடுங்க. தேங்க்யூ.